ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான நியூஸாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எதுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இது நாள் வரைக்கும் இந்த கரண்ட் அப்டேட் படி எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து டிஎன் காசா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024 to 2025 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்பிக்க இறுதி நாள் 20/5/2024 இருந்தது. இப்போ தற்போது வந்து 24/5/2024 நீடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 163 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து சரௌண்டிங்கில் ப்ராக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 164 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 6:00 நிலவரப்படி கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளஸ் டூ மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 234,883 மாணவர்கள் வந்து டிஎன் காசாக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே மாணவர்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுல சிரமங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேட் வந்து ஒரு 4 நாள் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்கள், விடுபட்ட மாணவர்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ண மாணவர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரெண்டு காலேஜ் தான் போட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு காலேஜ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் நியூவாக ஒரு அப்ளிகேஷன் வந்து போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் மிஸ்டேக்காக அப்ளை பண்ணவங்க, கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா காலேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் இந்த ஒரு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி தாராளமாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிஎன் காச சம்மந்தமாக வந்து அட்மிஷன் கவுன்சிலிங் பற்றி தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஃபுல் டீட்டெயில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன் காசாலேருந்து ஷெடியூல் டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர்கள் சேர்க்கை 2024 to 2025 அப்படிங்கிறத படி விண்ணப்பம் துவங்கும் நாள்ங்கிறது வந்து பிளஸ் டூ ரிசல்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அன்னைக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு 20, அது 24 வந்து கொடுத்துட்டாங்க. மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் வந்து எந்த டேட்ல வந்து ஓப்பன் பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்கன்னா 27 நமக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு வந்து 28 to 30 வரைக்கும் வந்து மே 28 to 30 வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து June 10 to June 15 வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இரண்டாம் கட்ட கலந்தாய்வு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 24 to 29 வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் மாணவர்களுக்கு எந்த டேட்டில் கிளாஸஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அதாவது July 3 உங்களுக்கு வந்து மாணவர்களுடைய முதலாம் வகுப்பு துவக்கம் நாள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கான கரண்ட் அப்டேட் படி நிலவரம். டிஎன் காசா ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம சேனல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஃபர்தராக கவர்மெண்ட் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் விரல் நுனியில் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கான லிங்க் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.